जीवन मुक्ति प्रदम देवम परमहंस नित्यानंदर ओर वाळुम अवतार पुरुषर पिरप्पिलिरुंदे ज्ञानत्तै ज्ञान शक्तियै वेळिप्पडुत्तिय पिरवि योगी तमिळिलुम ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டானிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர், லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140-க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல்நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, ஃபீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர், 1,000,000-க்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை 1,000,000-க்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலு, டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி, அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வ ரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியான லோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்த கந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஏவம் பரம்பரா ப்ராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு சகாலே நேஹ மகதா யோகோ நஷ்ட பரந்தப. அர்ஜுனா ரொம்ப அழகா சொல்றாரு, இது ஒரு பெரிய அறிவியல். அதாவது தேவைகளை தாண்டி, ஆசை அச்சத்தை தாண்டி, உயர்ந்த பூரணமான உணர்வு நிலையிலே இருந்து இயங்குகின்ற இந்த வாழ்க்கை முறை ஒரு பெரிய அறிவியல். இந்த அறிவியலை வழி வழியாக இந்த யோகத்தை ராஜ ரிஷிகள் அறிந்திருந்தார்கள். அந்த யோகம் காலப்போக்கினாலே இந்த பூவுலகிலே மறைந்து விட்டது. இப்போ இந்த மாதிரி காரணமில்லாமல் ஆசையச்சங்களை தாண்டி இயங்குகின்றேன் அப்படின்னு அர்ஜுனனுக்கு தன்னுடைய வாழ்க்கையே கிருஷ்ணன் உதாரணமாக சொன்னதும்,
அப்பவும் அர்ஜுனனுக்கு அந்த சந்தேகம் போன மாதிரி கிருஷ்ணனுக்கு தெரியல. அதனால சொல்றாரு, அப்பா நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ராஜரிஷிகள் பல பேரும் இந்த சயின்ஸை, இந்த அறிவியலை வாழ்ந்திருக்கிறார்கள். ஆசை அச்சத்தை தாண்டி இனிமையாக இயங்குவது ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நம்ம மூளையில ஆசை அச்சம் இதை பிரதிபலிக்கின்ற, இதை கட்டுப்படுத்துகிற பாகங்கள் மட்டும் இயங்குமானால் ரொம்ப ஒரு லிமிட்டட் இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதனாலதான் பார்த்தீங்கன்னா பல நேரத்தில் ஒரு செயலினுடைய முழுமைத்தன்மையும் உங்களால் யோசிக்கவே முடியறதில்ல. அந்த எதிர்விளைவு வந்தப்புறம் தான் ஐயோ இதை யோசிக்காம விட்டுட்டோமேன்னு தோணும். எப்போ நீங்க சுதந்திரத்தன்மையிலிருந்தும் ஆனந்தத்திலிருந்தும் யோசிக்க துவங்குகிறீர்களோ அப்ப மட்டும்தான் முழுமையான இன்டெலிஜென்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். முழுமையான புத்திசாலித்தனம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். கிருஷ்ணன் சொல்றாரு, இந்த மாதிரி பூரணத்தன்மையை அடிப்படையா வைத்து வாழறது நான் மட்டும் செய்யல, இந்த விஞ்ஞானத்தை யோகிகள் ராஜ ரிஷிகள் பல பேரும் உணர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய நாட்டை ராஜ ரிஷிகள் தான் ஆண்டிருக்கிறார்கள். அதாவது ஆசையையும் அச்சத்தையும் அடிப்படையாக வச்சு இயங்குற மனிதன் ஒரு பெரிய சமூகத்தை கட்டி காக்கின்ற தலைவனாக வாழ முடியாது. நேச்சுரலாக என்ன, அவனுடைய ஆசையை தாக்குகின்ற, அச்சத்தை உருவாக்குகின்ற நபர்கள் என்ன வேணுமோ அவங்கிட்டருந்து பறிச்சுட்டு போயிடுவார்கள். அவனாலே ஒரு சமநிலை தவறாத ஒரு அரசனாக, ஒரு தலைவனாக இருக்க முடியாது. அதனால தான் நம்ம நாட்டில் இந்த ஆசை அச்சத்தை தாண்டி ஜீவன் முக்தர்களாக வாழ்கின்ற ரிஷிகளைத்தான் ராஜாக்களாக நியமித்தார்கள், ராஜ ரிஷிகளாக. ஜனகர் அப்படி ஒருவேளை அந்த மாதிரி நபர் ராஜாவாக இருக்க விரும்பலைன்னா அவர் ராஜகுருவாகவாவது இருந்தாக வேண்டிய கட்டாயம் இருந்தது. தசரதன் மாதிரி அரசர்கள் இருந்திருந்தா கூட அவனுடைய சபையிலே ஒரு ஜீவன் முக்த ரிஷி வசிஷ்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பார், அங்கே எடுக்கிற எல்லா தீர்வுகளையும் அவர் தான் இறுதியாக முடிவெடுப்பார். அதாவது நாட்டுக்கு தேவையான நல்லதை அளிக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே ஆசை அச்சத்தினாலே அலைக்கழிக்கப்படாத மனதுடைய பூரணத்தன்மையுடைய ஜீவன் முக்தர்களுடைய உணர்விலிருந்து வெளியிலே வர வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய பாரம்பரியத்திலே ஒரு வாழ்க்கை முறையாக வைத்தார்கள். அதனால தான் ராஜ ரிஷிகள்னு ஒரு பாரம்பரியமே நமது நாட்டில் இருந்தது. ரிஷிகளாக வாழ்கின்ற அரசர்கள், ரிஷித்தன்மையோடு இருக்கின்ற அரசர்கள், அல்லது ரிஷிகளை ராஜகுருவாக கொண்ட அரசர்கள். இந்த ராஜ ரிஷிகள் இந்த யோகத்தை அறிந்திருக்கின்றார்கள். ஆனால் காலப்போக்கிலே இந்த யோகம் இந்த உலகத்திலே மறைந்து விட்டது. யோகோ நஷ்டபரந்தபகா. காலப்போக்கிலே நல்ல விஷயங்கள் பலது அழிந்து விடுவது போலே, காலப்போக்கிலே இவைகளை அழிந்து விடுவது போலே இந்த யோகமும் அழிந்து விட்டதுன்னு சொல்றார். பூரணத்துவத்தை அடிப்படையாக வச்சே ஆசை அச்சம் இல்லாமலே இயங்க முடியும்னு சொன்னா உங்களாலேயே பெரும்பாலான பேரை நம்ப முடியாது. அது எப்படி? இல்ல இல்லப்பா, சாமி ஏதோ கதை சொல்றாருப்பா. அது எப்படி ஆசை அச்சம் இல்லாம இயங்க முடியும்? ஆழமா புரிஞ்சுக்குங்க, உண்மையில அந்த மாதிரி இயங்குறவர்களை, இயங்குற உணர்வுக்குள்ள நீங்க போனீங்கன்னா மட்டும்தான், இல்ல அந்த இயங்குறவர்களுடைய வாழ்க்கைய நெருக்கமா அருகாமையில இருந்து பாத்தீங்கன்னா மட்டும்தான் இது சாத்தியம்னு தெரியும். இல்லைன்னா சாத்தியம்ங்கிறத உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. உண்மையில் இது சாத்தியம், இது சத்தியம். ஆசை அச்சத்தை வைத்து இயங்குபவர்கள் அடிமைத்தன்மையோடு இயங்குபவர்கள், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் சுதந்திரத்தன்மையை அடிப்படையாக வைத்து இயங்குபவர்கள், அப்பா இதனால் ஒன்றும் இழந்துடவும் போகிறதில்லை, இல்லை வந்தாலும் ஒன்றும் அதனால் பெருசாக ஆயிரப்போகிறதில்லை. வந்தா ஓகே, வரலன்னா ஓகே. நாம இப்ப கேட்போம், அப்ப ஏன் நம்ம இயங்கணும்? எனக்கு இனிமையா இருக்கு, சுதந்திரமா இருக்கு, சும்மா ஏன் உட்காந்துருப்பானே? ஏதாவது சமூகத்துக்கு செய்வோம், நாம இருக்கிற உலகத்துக்கு ஏதாவது செய்வோம். நம்முடைய இயற்கை வந்து இயங்குகிற பழக்கம், ஏதாவது செய்வோம். இருக்கிற இன்டெலிஜென்ஸை வச்சு, இருக்கிற எனர்ஜியை வச்சு எதையாவது செய்வோம் அப்படிங்கிற சுதந்திரத்தன்மையிலிருந்து மீளாமல், சுதந்திரத்தன்மையிலிருந்து பிளராமல்,
சுதந்திர தன்மையிலிருந்து தவறாமல் சுதந்திர உணர்வோடேயே இயங்குவது. ஆழ்ந்து புரிஞ்சுங்க. காலையில எந்திரிச்ச உடனே முதல் எண்ணம் எந்த எண்ணமா உங்களுக்கு இருக்குன்னு யோசிங்க. முதல் எண்ணம் ஐயோ ஆபீஸுக்கு போகணுமே இல்லைன்னா வேலை போயிடுமே அப்படின்ற பயத்தால வெளியில எந்திரிச்சிங்கன்னா பயத்தை அடிப்படையாக வைத்த மன அமைப்பு இல்லை, ஐயோ இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செஞ்சாதான் வாழ்க்கை முழுமை அடையும்ன்ற ஆசையால எந்திரிச்சிங்கன்னா ஆசையை சார்ந்த மன அமைப்பு. இந்த ரெண்டு நாளை எதனால பெட்ல இருந்து வெளியில வந்தீங்கன்னாலும் நீங்கள் அடிமைத்தன்மையிலே இருக்கிறீர்கள். அப்படி இல்லாம பூ மாதிரி ஒரு சுதந்திரத்தன்மையோடு திறந்தவுடன் ஆழ்ந்த ஒரு தெளிவோடு ஒரு குழந்தை உலகத்தை பார்ப்பதை போல இனிமையோடு திறந்து உங்களால் உலகத்தை பார்க்கவும் மிக தெளிவாக எழுந்து துள்ளலான உற்சாக உணர்வோடு உங்களால் உங்கள் காலையை துவக்க முடிந்தால் நீங்கள் ஜீவன் முக்தர்களாக வாழ்கிறீர்கள். தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மன தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் இரண்டே நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள். ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200-003-111, 7200-003-222. நமக்கெல்லாம் தோணலாம், நம்ம எல்லாருக்கும் பல பேருக்கு தோணும், எப்படியாவது ஒரு 10 கோடி லாட்டில் இருந்துச்சுன்னா அதோட அன்னையோட எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு வீட்டில் படுத்திருக்கலாமேன்னு. சில பேருக்கு என்ன தோணும், இல்லை ஒரு 100 கோடி லாட்டில் இருந்துச்சுன்னா மூட்டை கட்டி படுத்திருக்கலாமேன்னு. சாதாரண கொஞ்சம் மனம் வந்த உடனேயே எல்லாத்தையும் தூக்கி போட்டலாம்னு நினைக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? வேகத்தால் அழுத்தத்தால் தான் இயங்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இங்கே எம்பெருமான் தெளிவாக சொல்கிறார், நான் எல்லாத்தையும் அடைஞ்சு முடிஞ்சிட்டேன், இதுக்கு மேலே அடையிறது ஒன்றும் இல்லை, இதுக்கு மேல சுகம்னு ஒண்ணு எனக்கு இல்லை, ஆனாலும் இயங்குகிறேன். தன்னுடைய வாழ்க்கையே மாதிரியாக காட்டுகிறார். எல்லா ஞானிகளுமே அவதார புருஷர்களும் அடையப்பட வேண்டியது ஒண்ணுமே இல்லை. இருக்கிற எல்லா சுகங்களுடைய உச்ச சுகத்தை, நித்திய ஆனந்தத்தை தனக்குள்ள உணர்ந்து விட்டவர்கள். அப்போ ஏன் இயங்குகிறார்கள்? எப்படி எந்த விதமான தேவைகளையும் தாண்டி இயங்குகிறார்கள்? அந்த அறிவியல் என்ன? அந்த சயின்ஸ் என்ன? ஆழ்ந்து அந்த சயின்ஸை பற்றி எம்பெருமான் நமக்கு விளக்குகிறார். முதல்ல இந்த சத்தியத்தை சொன்னார். இந்த முதல் சூத்திரத்தின் மூலமாக கர்மங்களை செய்யாமல் இருப்பதனாலேயே ஜீவன் முக்தத்தன்மை பூரணத்தன்மை அடையப்படுவதில்லை என்ற சத்தியத்தை நமக்கு அறிமுகம் பண்ணார். அடுத்ததாக தன்னுடைய வாழ்க்கையே உதாரணமாக காமிச்சு, எனக்கு எதுவுமே அடையப்பட வேண்டியதில்லை, இருந்தாலும் நான் இயங்குகிறேன் அப்படின்ற தன்னுடைய வாழ்க்கையே உதாரணமாக முன்வைத்தார். நம்மளால் இந்த ஆசை அச்சம் இல்லாமல் ஒரு நாள் கூட இயங்க முடியாது. அப்படின்போது அவர் மட்டும் எப்படி இயங்க முடியும்? ஆனால் அந்த உணர்வுக்குள் சென்றோமானால், ஆனந்தமயம் பொங்குமானால், ஆசையச்சம் இல்லாமல் இயங்குவது சாத்தியம். அந்த சாத்திய கூற்றை எம்பெருமான் தன்னுடைய வாழ்க்கையில் விளக்குவது மட்டுமல்லாமல் காலப்போக்கிலே அது மறைந்து விட்டதுன்னு சொல்றார்.
காலப்போக்கில் அது மறைந்து விடும். காரணம் என்னென்னா, ஆசை அச்சத்தை அடிப்படையாக வச்சு இயங்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான இன்டெலிஜென்ஸ் தேவையில்லை. வெறுமனே மனசு எப்படி ஓடுதோ அப்படியே இயங்க வேண்டியதுதான். ஆசை வரும்போது அதை பூர்த்தி பண்ணுறது, அச்சம் வரும்போது அதுக்காக பயந்து ஒதுங்கிறது. நீங்கள் விழிப்புற்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்ல, தூங்கிக்கிட்டே காரில் போகிற மாதிரி இது. உங்கள் இன்டெலிஜென்ஸ் விழிக்காமலே உங்கள் வாழ்க்கையே நடத்திட முடியும். ஆனால் இந்த ஆசை அச்சத்தை தாண்டி பூரணத்தன்மையோடு இயங்கியாகனா உங்கள் இன்டெலிஜென்ஸ் விழித்தாக வேண்டும். அந்த இன்டெலிஜென்ஸ் விழிப்பை, இன்டெலிஜென்ஸ் விழிச்சாங்கன்னா அவேர்னஸோடு உட்காந்துருக்கணும். நீங்களே டிரைவ் பண்ணுற மாதிரி. நாம் யாருமே நாமளே டிரைவ் பண்ண விரும்புறதில்லை. என்ன பண்ணுறோம், டிரைவரை விட்டுட்டு நாம் படுத்துருக்கலாம்னு நினைக்கிறோம். டிரைவர் தான் ஆசை அச்சம். அது பாட்டுக்கு அது வாழ்க்கையை நடத்தட்டும்பா, நாம் நிம்மதியாக படுத்துருக்கலாம். டிரைவரை ஓட்ட சொல்லிட்டு நீங்கள் தூங்கிட்டு போகிறது, ஆசை அச்சத்தை உங்கள் வாழ்க்கையை ஏக்கம் சொல்லிட்டு உங்கள் ஆன்ம உணர்வு தூங்கிடுறது. ஆனால் ஆன்ம உணர்வே உங்கள் வாழ்க்கையை ஏக்கிறது, நீங்களே ஓட்டுற மாதிரி. டிரைவர் எவ்வளோ நேரம் ஓட்டுவார், வாழ்க்கை எப்படி எடுத்துகிட்டு போவார். டிரைவர் ஓட்டினா சுகமாக இருக்க மாதிரி தோணும், ஆனால் நீங்கள் நினச்ச உடனே நிறுத்த முடியாது. நீங்கள் நினச்ச உடனே என்ன வேணால் செய்ய முடியாது. நீங்கள் நினைக்கிறத டிரைவரும் நினைக்க வச்சா மட்டும்தான் செய்ய முடியும். நீங்கள் நினைக்கிறதே டிரைவரை நினைக்க வைக்கிறது சாதாரண வேலை இல்லை. நம்மளுக்கு பார்க்கறதுக்கு சில நேரத்தில் சாதாரண வேலையாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் நினைக்கிறத நினைக்க வேண்டான்னு அவர் ஒரு வினாடி நினச்சார்னா என்ன ஆகும் உங்கள் கதி? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் என்னைக்கா இருந்தாலும் வண்டியை நீங்கள் ஓட்டுறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. நீங்கள் ஓட்டுறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. வண்டியிலாவது பரவாயில்ல, சில மணி நேரம் தான் உட்காரறோம், ஆனால் வாழ்க்கை எப்போவுமே ஓடுறது. அதனால் உங்கள் வாழ்க்கையை இன்னொரு டிரைவர்கிட்ட கொடுக்காதீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்களே ஓட்டுங்க. அழகாக சொல்கிறார் கிருஷ்ணர், இந்த யோகம் வெகு காலமாக இந்த பூவுலகிலே மறைந்து விட்டது. யோகோ நஷ்டப்பரந்தபக. சில நேரத்தில் இப்படித்தான் நம்முடைய இன்டெலிஜென்ஸ் ஹையாக டிமாண்ட் ஆகும் பொழுது, இன்டெலிஜென்ஸ் வேணும் அவேக்கண்டாக இருக்கணுன்ற டிமாண்ட் வரும் பொழுது நாம் அந்த மாதிரி ஃபுல் அவேர்னஸோடு இருக்க விரும்பாமல் இந்த உயர்ந்த ஞானங்களை, உயர்ந்த கருத்துக்களை தவற விட்டு விடுகின்றோம். காலப்போக்கிலே அதனுடைய சத்தியம் மறைந்து விடுகின்றது. சாரம் மட்டும் இருந்து, அதாவது அதனுடைய இந்த சத்தியத்தினுடைய சாரம் அழிந்து சக்கை மட்டும் இருக்கின்றது. சக்கையை மட்டும் விட்டுட்டு சாரத்தை இழந்துடுறோம். அதாவது சாரம் இழந்த வெறும் சக்கைதான் சாதாரண சடங்குகள். அந்த சாரத்தோடு செய்யப்படுகின்ற செயல்கள், சடங்குகள் தான் தியானம். சாரம் தெரிந்து செய்தால் சாதாரண சடங்கு கூட தியானமாகிவிடும். சாரம் தெரியாது செய்தால் தியானமாக இருந்தாலும் சடங்காக மாறிவிடும். சாரம் புரியலன்னா தியானமே சடங்கு தான். சாரம் புரிஞ்சா சடங்கு கூட தியானம். சாரம் புரிஞ்சதுன்னா எல்லா சடங்குகளுமே மிகப்பெரிய தியானமாக மாறிவிடும். சாரம் புரியாமல் வெறுமனே செய்யப்படும் பொழுதுதான் அது சடங்காக இருக்கும். அவைகள் சாதாரண சடங்குகள். இங்கே கிருஷ்ணன் சொல்கிறாரு, இந்த பூரணத்தன்மை யோகம், பூரணத்தன்மையிலிருந்து செயல் செய்கின்ற யோகம் காலப்போக்கிலே உலகத்திலே மறைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம்
धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। இந்த சூத்திரம் ஆன்மீக உலகத்திலேயே மிகப்பெரிய புரட்சி. எம்பெருமான் சொல்கின்றார், பரித்ராணாய சாதுனாம் வினாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சத்தியத்தை வாழ்க்கையில் வாழுகின்ற சாதுக்களை கடைதேற்றுவதற்காகவும் பாவத்தன்மையை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநிறுத்த மீண்டும் மீண்டும் நானே நிகழ்கின்றேன். அருமையான ஒரு சத்தியம். கடந்த சூத்திரத்திலே பகவான் சொன்னார், இந்த மிகப்பெரிய விஞ்ஞானம், அதாவது ஆசை அச்சத்தை தாண்டி இயங்குகின்ற இந்த விஞ்ஞானம் காலப்போக்கிலே அழிந்து விடுகிறதுன்னு சொன்னார். இப்போ அதற்கான தீர்வை சொல்றார். அந்த விஞ்ஞானத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காகவும் ஆசை அச்சத்தை தாண்டி இயங்குகின்ற அந்த விஞ்ஞானத்தை உலகத்திற்கு மீண்டும் மீண்டும் அளிப்பதற்காகவும் அதை வாழ்பவர்களை உற்சாகப்படுத்தி இந்த சத்தியத்தின் மீது நம்பிக்கையை அளிப்பதற்காகவும் அதை வாழாத மூடர்களை மூடத்தன்மையை அழிப்பதற்காகவும் இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் நானே அவதரிக்கின்றேன், நானே மலர்கின்றேன்னு சொல்றார். அருமையான சத்தியம். சம்ஸ்கிருதத்துல சம்பவாமி யுகே யுகே அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நான் வருகிறேன்னு கூட சொல்லல அவரு, நான் நிகழ்கிறேன்னு சொல்றாரு. அப்படின்னா கிருஷ்ணன் அப்படிங்கிறது ஒரு சக்தி வெளிப்பாடு. யார் யாரெல்லாம் அந்த கிருஷ்ண அனுபூதியை அடைந்திருக்கிறார்களோ, ஞான அனுபூதி அடைந்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோருமே அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார்கள். புத்தத்தன்மையை அடைந்தவர்கள் எல்லோரும் புத்தர்கள், சிவத்தன்மையை அடைந்தவர்கள் எல்லோரும் சிவனுடைய வடிவங்கள், கிருஷ்ணனின் ஆனந்தத்தன்மையை அடைந்தவர்கள் எல்லோரும் கிருஷ்ணனின் வடிவங்கள். ரொம்ப அருமையான சூத்திரம். இந்த சூத்திரம் நம்முடைய வேத பாரம்பரியத்தின், இந்து தர்மத்தின் மிக முக்கியமான சூத்திரம். இந்த சமூகத்தை பற்றியும் மதங்களை பற்றியும் ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு பெரிய ஒரு அறிவியல் வல்லுநர்கள் குழு, 40க்கும் மேற்பட்ட பெரிய பெரிய சமூக அமைப்புகளை அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்ற ஒரு முக்கியமான சத்தியம் என்னன்னா, எதிர்காலத்தில் மனித சமுதாயத்துக்கு கெடுதல் இல்லாத ஒரு மத அமைப்பும் மன அமைப்பும் ஆன்மீக அமைப்பும் வேணும்னா அது பல கடவுள்களையோ அல்லது எல்லா கடவுள்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மத மன அமைப்பா மட்டும்தான் இருக்க முடியும்னு சொல்றாங்க. எதிர்காலத்துல மனித குலத்துக்கு அமைதி வேணும்னா ஒரே வழி என்னன்னா, எங்களது மட்டும்தான் அப்படின்னு சொல்லாமல் எல்லாவற்றையும் அன்போடு அரவணைத்துக் கொள்ளுகின்ற சமூக அமைப்பினால மட்டும்தான் முடியும். அந்த விஞ்ஞானிகள் மிக தெளிவாக சொல்கிறார், அந்த மன அமைப்பு இந்தியாவில் இந்தியர்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்றார்கள். அதனால எதிர்கால மதம், எதிர்கால மத மன அமைப்பு நமக்கு மட்டும்தான் இருக்கு. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், அந்த மன அமைப்புக்கு காரணம் இந்த ஒரு சூத்திரம். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பதரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பதருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. வரம் கூடும் நேரம் நித்யானந்தன் கல்ப. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, மீண்டும் மீண்டும் நானே மலர்கின்றேன்னு சொல்லிடுறார். இன்னொரு முக்கியமான விஷயம், நானே வருகின்றேன்னு கூட அவர் சொல்லல,
நான் மலர்கின்றேன்னு சொல்றார், நான் நிகழ்கின்றேன்னு சொல்றார். சம்ஸ்கிருதத்தில் அந்த வார்த்தைக்கு எக்ஸாக்டா என்ன அர்த்தம்னா, சம்பவாமி யுகே யுகே அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் நிகழ்கிறேன்னு சொல்றாரு, நான் வருகிறேன்னு சொல்லலை. நான் வருகிறேன்னு சொல்லியிருந்தா கூட என்ன பண்ணுவோம் நாம, ஒருவேளை அந்த அந்த மயில் தொகையை வச்சுக்கிட்டு அந்த புல்லாங்குழலை பிடிச்சிட்டு அந்த கோபியரோட அவரே அந்த மஞ்சள் உடைய பிடிச்சிட்டு வருவார்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம், பெரிய பிரச்சனை. அதனால்தான் அவர் என்ன சொல்றாரு, நானே வருவேன்னு கூட சொல்லலை, நான் நிகழ்கிறேன். அப்படின்னா மிகப்பெரிய அந்த வார்த்தைக்கு, வருகிறேன்ற வார்த்தைக்கும் நிகழ்கிறேன்ற வார்த்தைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ஒரு சக்தி, அதனால பல உடல்கள் மூலமாக பல வடிவங்கள் மூலமாக மீண்டும் மீண்டும் இந்த சத்தியத்தை உலகத்திற்கு சொல்வதற்காக, இந்த தர்மத்தை உலகத்திற்கு நிலைநாட்டுவதற்காக, இந்த சக்தியை உலகத்திற்கு அளிப்பதற்காக நான் நிகழ்ந்து கொண்டே இருப்பேன்னு சொல்றார். அதனால தான் நம்முடைய வேத பாரம்பரியம் தான் லைவ் ஸ்ட்ரீம், லிவிங் ஸ்ட்ரீம், உயிரோடு இருக்கின்ற ஞான குருமார்களின் அவதார புருஷர்களின் வாழையடி வாழையென வந்து கொண்டே இருக்கின்ற அவதார புருஷர்களின் இடைவிடாத உடைபடாத அறுபடாத சங்கிலியாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற அவதார புருஷர்களின் மிக நீண்ட உயிருள்ள உயிர்த்தன்மை உடைய பரம்பரை நம்முடைய வேத பரம்பரை. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742023311, 08027202084.